கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாட்குறிப்பேடு இந்த மூன்று விஷயம் தொடர்பா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து கொள்வனவு நாளேடு தொடர்பா பார்ப்போம். ஒரு வணிகம் மீள் விற்பனை செய்யற நோக்குல பொருட்களை கொள்வனவு செய்யக்குள்ள காசு அடிப்படையிலும் கடன் அடிப்படையிலும் கொள்வனவு செய்யும். இப்படி கடன் அடிப்படையில கொள்வனவு செய்யக்குள்ள மீள் விற்பனை பொருட்களை முதன் முதலாக பதிவு செய்யறத கொள்வனவு நாளேடு நாங்கள் சொல்லுவோம். அதாவது கடனுக்கு கொள்வனவு செய்யும் மீள் விற்பனை பொருட்களை முதலில் பதிவு செய்யும் ஏடே கொள்வனவு நாளேடு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா, கணனியினை கொள்வனவு செய்து மீள் விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றில் கணனியினை கடனுக்கு கொள்வனவு செய்தல் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யப்படும். கடனுக்கு கொள்வனவு செய்யக்குள்ள அது கட்டாயம் கொள்வனவு நாளேட்டில தான் பதிவு செய்யப்பட போது. இங்க கடனுக்கு கொள்வனவு செய்யக்குள்ள பொருட்களை வழங்குறவர்களை நாங்க வழங்குனர்கள் அல்லது கடன் கொடுத்தோர் என்று சொல்லுவோம். கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகை வந்து வணிகத்துக்கு ஒரு பொறுப்பாக இங்க இருக்க போகுது. வழங்குனர்களால அனுப்பப்படுற பொருட்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணம் கொள்வனவு பட்டியல் என்று சொல்லப்படுது. இந்த கொள்வனவு நாளேட்டின் மூல ஆவணம் கொள்வனவு பட்டியலாக இருக்க போகுது. இங்க ஒரு பட்டியல் என்ற மாதிரி அமைப்பு தரப்பட்டிருக்கு. பட்டியல் இலக்க மேல் மூலையில தரப்பட்டிருக்கு. அடுத்தது எந்த புத்தகசாலையில வாங்கினமோ அந்த புத்தகசாலையில பேர் தரப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே எந்த புத்தகசாலைக்கு விற்கினமோ அந்த புத்தகசாலையின் பெயர் தரப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அப்பியாச புத்தகங்கள் விற்கிற ஒரு பட்டியலா இருக்க போகுது. அது இந்த அளவு, அலகு விலை, மொத்த தொகை போன்றன வந்து இங்க தரப்பட்டிருக்கு. அதை விட கீழே பிரக்கெட்டுக்குள்ள அனைத்து காசோலைகளும் ராஜன் புத்தகசாலை எனும் பெயருக்கு எழுதி குறுக்கு கொடுதல் வேண்டும். விற்பனை நிபந்தனை என்று சொல்லி ஒரு விடயமும் தரப்பட்டிருக்கு. கீழே முகாமையாளர் ராஜன் என்று தரப்பட்டிருக்கு. இப்படித்தான் ஒரு பட்டியல் மாதிரி இருக்க போகுது. அதாவது கொள்வனவு பட்டியல் மாதிரி இருக்க போகுது. இதுல 5, 30, 30, 60 என்று ஒரு விஷயம் விற்பனை நிபந்தனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா, குறிப்பிட்டிருக்கிற முழு பெறுமதி, அதாவது 33,480 என்ற அந்த முழு பெறுமதியும் 60 நாட்களுக்குள்ள செலுத்தப்பட வேண்டும் எனவும், அதுல 30 நாளுக்குள்ள முழுத்தொகையின் செலுத்தினா 5 வீத கழிவு வழங்குறது என்றதையும் சுருக்கமா அதுல குறிப்பிட்டிருக்கணும். இப்படித்தான் பட்டியல்கள் இங்க இருக்க போகுது. இந்த பட்டியல பார்த்தோம்னு சொன்னா, மொத்த தொகைன்னு சொல்லி 37,200 தான் இங்க வந்திருக்கு. ஆனா 10 வீத வியாபார கழிவு கழிக்க சொல்லி இருக்கிறதால 3,720 ரூபாய கழிச்சு 33,480 ரூபாய் என்று அவையில் இறுதி தொகைய போட்டு இருக்கணும். இதுல இந்த வியாபார கழிவண்டு பார்ப்போம். பண்டங்களை கடனுக்கு கொள்வனவு செய்யக்குள்ள பட்டியல் விலையிலிருந்து குறைக்கப்படுற பெறுமானத்தை தான் வியாபார கழிவண்டு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு பட்டியல்லையும் குறிக்கப்பட்ட பெறுமானத்தில இருந்து வியாபார கழிவு கழித்த பின்னர் கிடைக்கிற தேறிய பெறுமானம் தான் கொள்வனவு நாட்குறிப்பிட பதிவு செய்யப்படுறதா இருக்கும். அடுத்ததா கொள்வனவு நாட்குறிப்பிட்ட மாதிரியை பார்ப்போம். திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர், மொத்த பெறுமதி, பேரெட்டு பக்கம், இவ்வளவு விடயமும் தான் எங்களுக்கு கொள்வனவு நாட்குறிப்பிட்ட மாதிரியா வரப்போதீங்க. இது மிகவும் இலகுவான ஒரு விடயமா இருக்க போது. அடுத்து நாங்கள் ஒரு உதாரண கணக்கு பார்ப்போம். கணனியினை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் வணிகத்தின் தகவல்கள் கீழ் வருமாறு. 4 தகவல்கள் இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. முதலாவதை பார்ப்போம். 2019 5/1 பட்டியலிலக 110, ரவியிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களினது பட்டியலின் தேறிய பெறுமதி ₹25,000 ஆகும். 2019 5/10 பட்டியலிலக்கம் 122, ஆதியிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களினது பட்டியல் தேறிய பெறுமதி ₹42,000 ஆகும். 3/2019 5/20 பட்டியலிலக்கம் 130, தியாவிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களினது பட்டியலின் தேறிய பெறுமதி ₹15,000 ஆகும். 4/2019 5/29 பட்டியலிலக்கம் 145, புவியிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களினது பட்டியலின் தேறிய பெறுமதி ₹10,000 ஆகும். மேற்குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களை கொள்வனவு நாட்குறிப்பேட்டிலும் பேரேடுகளிலும் பதிந்து காட்டுக. அப்ப எங்களுக்கு கொள்வனவு நாளேட்டிலையும் பேரேட்டிலையும் பதிய சொல்லி இருக்கிறோம். எப்படி செய்யறதுன்றத பாப்போம். இந்த கணக்கு செய்யக்குள்ள கொள்வனவு நாட்குறிப்பின்ற மொத்த கூட்டுத்தொகை கொள்வனவு கணக்குல வரவு வைக்கப்படுவதோடு ஒவ்வொரு பெறுமானங்களும் வெவ்வேறாக உரிய கடன் கொடுத்தோர் கணக்குகள்ல செலவு வைக்கப்பட வேண்டும். இப்ப நாங்கள் எப்படி கணக்கு செய்யறதுன்றத பார்ப்போம். முதல்ல கொள்வனவு நாட்குறிப்பிட்ட மாதிரி அமைச்சு கொள்வோம். திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர், மொத்த பெறுமதி, பேரெட்டு பக்கம். எங்களுக்கு இங்க திகதி தரப்பட்டிருந்தது. முதலாவது திகதி வந்து 2019 5/1 பட்டியல் இலக்கம் 110, ரவி, தேறிய பெறுமதி தரப்பட்டிருக்கு 25,000. எங்களுக்கு
உங்களுக்கு இங்கே தரப்பட்ட நாலு கொடுக்கல் வாங்கல்களையும் தெரிய பெருமை தான் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதை நேரடியாகவே இங்கே போட்டுக்கொள்ளலாம். அது 2019 5/10 பட்டியலக்கம் 122 ஆதி 42,000, 2019 5/20 பட்டியலக்கம் 130 தியா 15,000, 2019 5/29 145 பட்டியலக்கம் புவி பெருமதி வந்து 10,000. இப்போ இந்த நாலு பெருமதியை கூட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு 92,000 மொத்த பெருமதி கிடைக்க போகுது. அது நாங்கள் கொள்வனவு கணக்கிற்கு மாற்றியதென்று கட்டாயம் எழுத வேணும். எழுதி 92,000 என்று போடுவோம். இப்ப கொள்வனவு நாட் குறிப்பிட்ட தயாரிச்சிட்டோம். அடுத்து பேரேடுகளை தயாரிக்கிறத பார்ப்போம். எங்களுக்கு இங்க மொத்தமா 5 பேரேடு வரப்போகுது. ஒன்று வந்து கொள்வனவு கணக்கு, மிச்ச நாளும் எங்களுக்கு கடன் கொடுத்த 4 பேருமாய் இருக்க போயினோம். முதல்ல கொள்வனவு பேரேட பார்த்தோம்னு சொன்னா அதுல நாங்கள் கொள்வனவு நாட்குறிப்பேட்டுல வந்த மொத்தத்தை தான் போட போறோம். வரவு பக்கத்துல 2019 5/31 திகதியை போட்டு கடன் கொடுன ரெண்டு போட்டு 92,000 போட்டுக்கொள்வோம். அடுத்ததா ரவி கணக்கு. ரவி கணக்குல 2019 5/1 திகதியை போட்டு கொள்வனவு என்று சொல்லி 25,000 போட்டுக்கொள்வோம். அடுத்தது ஆதி கணக்கு, 2019 5/10 கொள்வனவு என்று சொல்லி 42,000 போட்டுக்கொள்வோம். அடுத்தது தியா கணக்கு, 2019 5/20 கொள்வனவு என்று சொல்லி 15,000 போட்டுக்கொள்வோம். அடுத்தது புவி கணக்கு, 2019 5/29 கொள்வனவு என்று சொல்லி 10,000 போட்டுக்கொள்வோம். இந்த நாலு கடன் கொடுத்தோர்லையும் செலவு பக்கத்துல தான் நாங்கள் இந்த கொள்வனவை போட்டுக்கொள்வோம். ஏனென்று சொன்னா மேல நாங்கள் கொள்வனவு பேரேட்டுல வரவு பக்கத்துல கடன் கொண்டு ரெண்டு மொத்தமா 92,000 போட்டிருக்கிறதால இங்க வந்து தனித்தனியா நாங்கள் பிரிச்சு அவையின்ற கணக்குகள்ல காட்டியிருக்கு. இப்ப நாங்கள் கொள்வனவு நாளேடு, கொள்வனவு பேரேடு, ரவி கணக்கு, ஆதி கணக்கு, தியா கணக்கு, புவி கணக்கு நாலு பேற்ற கணக்கையும் தயாரிச்சிட்டோம். அடுத்ததா நாங்கள் விற்பனை நாளேடு தொடர்பா பார்க்க போறோம். வணிகத்துல மீள் விற்பனைக்குரிய பண்டங்களை கடனுக்கு விற்பனை செய்யக்குள்ள முதன் முதல்ல பதிவு செய்யற ஏட்டை நாங்கள் விற்பனை நாளேடு சொல்லுவோம். கடனுக்கு விற்பனை செய்யக்குள்ள கடன் விற்பனை செய்யற நிறுவனம் பட்டியல் ஒன்றை தயாரிச்சு வழங்கும். அதை நாங்கள் விற்பனை பட்டியல் என்று சொல்லுவோம். அதுதான் இந்த விற்பனை நாளேட்டுட மூல ஆவணமா இருக்க போகுது. இதுல ஒரு விற்பனை பட்டியல் மாதிரி நான் காட்டியிருக்கிறேன் பாருங்க. உங்களோட பாட புத்தகத்துல தரப்பட்ட ஒரு மாதிரி தான் இது. நிர்மலா வணிகம், ஹரணி வணிகம், ரெண்டு வணிகத்துக்கு இடையில நடக்கிற விற்பனை தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இலக்கம் தரப்பட்டிருக்கு, அதோட திகதி தரப்பட்டிருக்கு. கீழே பட்டியல்ல பார்த்தா தொடர் இலக்கம், பண்டங்கள்ற விவரம், அளவு, அலகின்ற வில, மொத்த பெருமதி இவ்வளவும் தரப்பட்டிருக்கு. அதோட கீழே ஒரு சின்ன குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, 4:30 முன் பணம் செலுத்தப்படின் கழிவு 4 வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழே விற்பனை முகாமையாளரிடம் தரப்பட்டிருக்கு. அதை விட மேலுக்கு அந்த அட்டவணையில காட்டப்பட்டிருக்கு மொத்த பெருமதி வந்து 120,000, அதுல வியாபார கழிவு என்று சொல்லி 5 வீதம் கழிச்சு 114,000 காட்டியிருக்கணும். கொள்வனவு கடனுக்கு கொள்வனவு செய்யக்குள்ள போலயே இங்கே கடனுக்கு விற்பனை செய்யக்குள்ளயும் பட்டியல் விலையிலிருந்து குறைக்கப்படுற பெருமானம் வியாபார கழிவு என்று சொல்லப்படுது. பட்டியல் விலையிலிருந்து குறைக்கப்படுற பெருமதி கழிச்ச பின்னர் கிடைக்கிற பெருமானம் தான் தேறிய பெருமானமா நாட்குறிப்புல பதிவு செஞ்சு காட்டப்படும். அடுத்ததா விற்பனை நாட்குறிப்பிட்ட மாதிரி தரப்பட்டிருக்கு. திகதி, பட்டியல் இலக்கம், கொள்வனவாளர், பெருமதி, பேரட்டு பக், இவ்வளவு விடயங்களும் தான் விற்பனை நாட்குறிப்பேட்டுல தரப்பட்டிருக்கு. அடுத்ததா நாங்கள் ஒரு உதாரண கணக்கை பார்ப்போம். கணனி விற்பனை செய்யும் வணிகத்தின் தகவல்கள் கீழே காட்டப்பட்டிருக்கு. திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர், மொத்த பெருமதி ஒரு அட்டவணையா இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 2019 5/1 பட்டியல் இலக்கம் 110 ரவி 20,000, 5/10 122 ஆதி 25,000, 5/15 129 ரவி 23,000, 5/20 130 தியா 32,000, 5/25 136 ஆதி 15,000, 5/29 145 புவி 12,000. மேற்குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களை விற்பனை நாட்குறிப்பேட்டிலும் பேரேடுகளிலும் பதிந்து காட்டுக என்று எங்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாளேட்டையும் பேரேடுகளையும் தயாரிக்க போறோம். ரவி மற்றும் ஆதி ரெண்டு முறை இங்க அவைகளுக்கு விற்பனை நடைபெற்றிருக்கு. அதையும் நாங்க கவனத்துல கொள்ள வேணும். முதல்ல விற்பனை நாளேட்டை தயாரிப்போம். அதுக்கான மாதிரியை போட்டுக் கொள்ளுவோம். திகதி, பட்டியல் இலக்கம், கொள்வனவாளர், மொத்த பெருமதி, பேரெட்டு பக்கம். எங்களுக்கு கேள்வி வந்து ஒரு அட்டவணையா தரப்பட்டிருக்கால எங்களுக்கு மிகவும் இலகு. அந்த அட்டவணைய அப்படியே நாங்கள் இங்க விற்பனை நாட்குறிப்பேட்டில் போட்டுக்கொள்ளலாம். ரவி 20,000, ஆதி 25,000, ரவி 23,000, தியா 32,000, ஆதி 15,000, புவி 12,000. இந்த இவ்வளத்தையும் கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு மொத்த பெருமதி வரப்போது 127,000.
இந்த 127,000 நாங்கள் விற்பனை கணக்கிற்கு மாற்றியதென்று சொல்லி எழுதி கொள்வோம். இது கட்டாயம் எழுதியே ஆக வேணும். இப்போ நாங்கள் விற்பனை நாட்குறிப்பை தயாரிச்சிட்டோம். அடுத்ததா பேரேடு கணக்குகளை தயாரிப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் விற்பனை பேரேட்டை தயாரிச்சு கொள்ளுவோம். விற்பனை பேரேட்டை தயாரிச்சு கொள்ளணும்னு சொன்னால் செலவு பக்கத்தில் 2019 5/31 தேதியை போட்டு கடன் படுனர் என்று சொல்லி 127,000 போட்டுக்கொள்ளுவோம். என்னென்று சொன்னால் அந்த விற்பனை நாளட்டில் அந்த மொத்த பெறுமதியை நாங்கள் விற்பனை கணக்குக்கு தான் மாற்ற போகிறோம். அதில் வந்து கடன் படுனர் என்று சொல்லி செலவு பக்கத்தில் 127,000 எங்களுக்கு வரப்போகுது. அடுத்ததா ரவி கணக்கு. ரவி கணக்கில் வரவு பக்கத்தில் எங்களுக்கு 2 பதிவு இங்கே வரப்போகுது. ஏனென்று சொன்னால் 2 தரம் ரவிக்கு விற்பனை நடத்திருக்கு. 5/1 20,000 விற்றுருக்கிறோம். 5/15 23,000 விற்றுருக்கிறோம். அப்போ நாங்கள் வரவு பக்கத்தில் 5/1 போட்டு விற்பனை என்று சொல்லி 20,000 பதிஞ்சு கொள்ளுவோம். அதே மாதிரி 5/15 சொல்லி விற்பனை என்று சொல்லி 23,000 பதிஞ்சு கொள்ளுவோம். அடுத்ததாக ஆதி கணக்கு. ஆதி கணக்கும் அதே போல தான் 2 தரம் விற்பனை நடந்திருக்கு. 5/10 விற்பனை என்று சொல்லி 25,000 பதிஞ்சு கொள்ளுவோம். அதே மாதிரி 5/25 விற்பனை என்று சொல்லி 15,000 பதிஞ்சு கொள்ளுவோம். அடுத்தது தியா கணக்கு. 5/20 விற்பனை என்று சொல்லி 32,000 பதிஞ்சு கொள்ளுவோம். அடுத்ததா புவி கணக்கு. 5/29 விற்பனை என்று சொல்லி 12,000 பதிஞ்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் விற்பனை நாளேடு மற்றும் பேரேடுகள் எல்லாத்தையுமே தயாரிச்சிட்டோம். இது நாங்கள் சமப்படுத்தணும் என்றா நீங்கள் சமப்படுத்தி கொள்ளுங்க. நான் இங்கே இதை சமப்படுத்த இல்லை. உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்கள் வழிவாத சமப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததா பொது நாட்குறிப்பேடுண்டா என்னென்னு பார்ப்போம். காசேடு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு போன்ற முதன்மை ஏடுகளில் பதிவு செய்யப்படுற கொடுக்கல் வாங்கல் தவிர ஏனைய கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற முதன்மை ஏடை பொது நாளேடு அல்லது பொது தினசரி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த பொது தினசரியில் வந்து பதிவு செய்கிற விடயங்களா ஒரு சில விடயங்கள் இங்கே இருக்குது. அதுகள் என்னென்னு பார்ப்போம். வணிகத்தின பயன்பாட்டுக்காக இயந்திரம் கொண்ட கடனுக்கு கொள்வனவு செய்கிறது. வணிகத்தினை விரிவுபடுத்துறதுக்காக கடனுக்கு காணி கொண்ட கொள்வனவு செய்கிறது. உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக பண்டங்களை பெற்றுறது. இந்த மாதிரியான விடயங்களை வந்து நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்வோம். பொது நாட்குறிப்பேட்டில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற மூல ஆவணம் வந்து பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்தண்டு சொல்லப்படுது. அடுத்ததா பொது நாட்குறிப்பேட்டு மாதிரியை பார்ப்போம். திகதி, கைச்சாத்து இலக்கம், விவரம், பேரட்டு பக்கம், வரவு, செலவு. திகதி வந்து கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற திகதி. கைச்சாத்து இலக்கம் என்றா பொது நாட்குறிப்பேட்டுக்குரிய கைச்சாத்து உறுதிச்சீட்டு இலக்கம். விவரம் வந்து உரிய பதிவிற்குரிய கணக்குகளும் கொடுக்கல் வாங்கல்களுக்கான விளம்பலும் இங்கே வரும். விளம்பல்கள் கட்டாயம் இங்கே எழுதப்பட வேண்டும். பேரட்டு பக்கம் குறித்த பதிவு இடம்பெறும் பேரட்டு கணக்குகள் காணப்படும் பக்க இலக்கம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல்கள பெருமானத்தை வரவு செலவில் போட்டுக் கொள்ளுவோம். இதுதான் பொது நாட்குறிப்பேடிட மாதிரியா இருக்க போகுது. அதோட இரட்டைப்பதிவு விதிக்கமைய பதியப்பட்ட பின்னர் கொடுக்கல் வாங்கல் பற்றிய சிறு விளக்கம் எழுதுறத விளம்பல் என்று சொல்லுவோம். அது இங்க கட்டாயம் எழுதப்பட வேண்டும். அடுத்ததா ஒரு உதாரணம் பார்ப்போம். கணினியை விற்பனை செய்யும் மித்ரன் வணிகத்தின் தகவல்கள் கீழ்வருமாறு. 2 தகவல் இங்கே தரப்பட்டிருக்கு. 2019 5/15 ₹1,50,000 பெறுமதியுள்ள இயந்திர உபகரணம் வரையறுக்கப்பட்ட தாரா கம்பெனியிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டது. 2 2019 5/25 ₹1,00,000 பெறுமதியுள்ள மோட்டார் ஆதித்யா கம்பெனியிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டது. மேற்குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களை பொது நாட்குறிப்பட்டில் பதிந்து காட்டுக. இப்போ எங்களுக்கு 2 கொடுக்கல் வாங்கல்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 2 கொடுக்கல் வாங்கல்களையும் எப்படி பொது நாட்குறிப்பட்டில் பதியுறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பொது நாட்குறிப்பிட மாதிரியை போட்டுக்கொள்வோம். திகதி, கஜாதி இலக்கம், விவரம், பேரட்டு பக்கம், வரவு, செலவு. திகதியை போட்டுக்கொள்வோம். 2019 5/15 இயந்திர உபகரண கொள்வனவு தாரா கம்பெனியிடமிருந்து. அப்போ இயந்திர உபகரண கணக்கு வரவு 150,000, தாரா கம்பெனி கணக்கு செலவு 150,000. விளம்பரம் எழுதி கொள்வோம். ₹1,50,000 பெறுமதியுள்ள இயந்திரம் தாரா கம்பெனியிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டது. அடுத்த கொடுக்கல் வாங்கல் மோட்டார் வாகனத்தை ஆதித்யா கம்பெனியிடமிருந்து கொள்வனவு செஞ்சது 5/25. அப்போ மோட்டார் வாகன கணக்கு வரவு 100,000, ஆதித்யா கம்பெனி கணக்கு செலவு 100,000. விளம்பரம் எழுதி கொள்ளலாம். ₹1,00,000 பெறுமதியுள்ள மோட்டார் ஆதித்யா கம்பெனியிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டது. இப்படித்தான் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவுகளை நாங்கள் பதிவு செஞ்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாட்குறிப்பேடு இந்த 3 விடயங்களையும் பார்த்துட்டோம். இந்த உதாரண கணக்குகளையும் பார்த்துட்டோம். அதில் பெரிசா பிரச்சனை படுறதுக்கு ஒரு விடயமும் இதில் இல்லை. இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பகுதி தான் இந்த பொது நாட்குறிப்பேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு போன்றனவா இங்கே இருக்க போகுது.